இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் யோனாவை பற்றி சற்று தியானிக்க போகிறோம். அமிதாயின் குமாரன் பெயர்தான் யோனா. நினிவே என்று ஒரு மாநகரம் இருந்தது. நினிவே மாநகர மக்கள் நெறிக்கட்டவராய் வாழ்ந்து பாவ சேற்றில் மூழ்கி கொண்டிருந்தனர். அவர்களுடைய அக்கிரமம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவைகள் தேவ சமூகம் வரை எட்டியது. ஆகையால் நினிவே மாநகரத்துக்கு அழிவு வரப்போகிறது என்று அறிவிக்க கர்த்தர் யோனாவை அங்கே அனுப்ப திட்டமிட்டார். ஆனால் யோனாவிற்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆகையால் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஒழிந்து கொண்டான். கர்த்தரிடத்தில் ஒழிந்து கொள்ள முடியுமா? வேறு வழி இல்லாமல் பல போராட்டங்களுக்கு பிறகு யோனா கர்த்தர் கூறியதை நினிவே மக்களுக்கு அறிவிக்க சென்றான். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் இரக்கத்திற்கு அளவே இல்லை. அன்பு காட்டுவதில் நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து பார்க்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் மாறும் அனைவருக்கும் அவர் மன்னிப்பை தர தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரிடத்தில் முழு மனதுடன் மன்னிப்பு கேட்பதில்லை. பாவிகளின் அழிவை அல்ல, அவர்களது மன மாற்றத்தையே கர்த்தர் விரும்புகிறார். நினிவே மக்களின் அக்கிரமம் தன்னுடைய சமூகத்தில் வந்து எட்டியவுடன் அவர்களை அழிக்காமல் அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் யோனாவை தேர்ந்தெடுத்தார். ஆனால் யோனா பல காரணங்களை கூறி அந்த மக்களிடம் செல்ல மறுத்தான். தேவன் யோனாவை விடவில்லை. இப்படியாக ஆண்டவருக்கும் யோனாவிற்கும் நினிவே மக்களுக்கும் இடையே அநேக செயல்கள் நடந்தன. அதிலிருந்து ஒரே ஒரு செயலை பற்றி மட்டும் நாம் இன்று பார்ப்போம். இது ஒரு விசித்திரமான செயல், ஆனால் சற்று சிந்திக்க வேண்டிய செயல். யோனா கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய மனமில்லாமல் அவரிடத்தில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு கப்பலில் ஏறி வேறு இடத்திற்கு செல்ல முடிவு செய்தான். சமுத்திரத்தில் செல்லும் போது கர்த்தர் பெருங்காற்றை வரவழைத்தார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பலின் பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை கடலில் எறிந்துவிட்டார்கள். யோனா கப்பலின் அடித்தட்டில் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது ஒருவன் அவனிடத்தில் ஓடி வந்து, நீ என்ன இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் தேவனை வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். கப்பலில் இருந்தவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்பதை அறிந்து கொள்ள, சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு வந்தது. இந்த இடத்தில் தேவனை பற்றி ஒன்றும் அறியாத தெரியாத மக்களுக்கு ஒரு உயிரின் மதிப்பை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறது. கொந்தளித்துக் கொண்டிருந்த சமுத்திரத்தில் யோனாவை போட தேவனை பற்றி அறியாத மனிதர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் என்பதை பற்றி பின்னர் பார்ப்போம். யோனா கர்த்தரை பற்றி நன்கு அறிந்த மனிதன், அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்த மனிதன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ள மனிதன். இவ்வாறு தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறிந்த யோனாவிற்கு நினிவே மாநகரில் உள்ள 120,000 பேருக்கு அதிகமான உயிர்களின் மதிப்பை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் இருந்தது மிகவும் வருத்தத்திற்குரியது. யோனாவை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள் இருந்து வெளியே வந்த பிறகு நினிவே மாநகருக்கு சென்று கர்த்தர் தனக்கு கூறியதை கூறினான். அப்பொழுது நினிவே மக்கள் யாவரும் தேவனை விசுவாசித்து உபவாசம் இருந்து தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினார்கள். ஆகையால் தேவன் அந்த மக்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு சொல்லி இருந்த தீங்கை செய்யவில்லை. இதை யோனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மாநகரத்து மக்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எண்ணினான். தேவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் நன்கு உணர்ந்த யோனா கொஞ்சமும் தயங்காமல், இவர்கள் தவறு செய்தவர்கள்,
ஆகையால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினான். நாம் மீண்டும் கப்பல் பயணத்திற்கு செல்வோம். கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. யோனாவின் பெயர் சீட்டில் வந்ததால் யோனாவை கடலில் தூக்கி எறிய வேண்டும். இந்த தருணத்தில் தேவனுடைய அன்பையும் அரவணைப்பையும் அறியாத மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று சற்று கவனமாக சிந்திக்க வேண்டும். கப்பலில் இருந்தவர்கள் யோனாவிற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கதறியதை யோனா 1:14 வாசிக்கலாம். தேவனை பற்றி தெரியாத மனிதர்களின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை உணர முடிகிறதா? அதன் பிறகு யோனா 3 மீன் வயிற்றில் இருந்தான். தேவன் அவன் மேல் இறக்கப்பட்டு 3 கழித்து வெளியே வர செய்து நினிவே சென்று கர்த்தர் கூறியதை செய்து முடித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உங்களுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டது? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது சாபமாக இருக்க விரும்புகிறீர்களா? நன்கு சிந்தியுங்கள். ஏனெனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் இரக்கமானவர், அன்பானவர், கிருபையானவர். தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவர். எப்படியாவது அவர்களை பாவ வழியில் இருந்து மீட்டி எடுக்க விரும்புகிறவர். அவர் எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அவருடைய இதய துடிப்பை உணர்கிறீர்களா?